வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் நம்மவர் கமல்ஹாசன். அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலேயே இப்போ நீங்கள் ஒரு டாய்லெட் கழுவுற ஆளாக இருந்தால் கூட அதில் வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கணும், அதில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா வந்து அவரை வளர்த்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து அவங்க தாயார் வந்து எதுக்குமே பதட்டப்பட மாட்டாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு இடி விழுந்தால் கூட அப்படியே அசராமல் அது அதை உடனே ரியாக்ட் பண்ணாத அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவர்கள். ஸோ அதை அவர் சில கேரக்டர்ஸ்லேயும் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா மாதிரியே அந்த எதுக்கும் அந்த வேலு நாயக்கர் கேரக்டர் பார்த்தான்னா எதுக்கும் அசரமாட்டார், உடனே பதறமாட்டார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் அவங்க தாயாரை அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அவங்க தாயார் மரணம் அடைஞ்சப்போ கமல் எங்கே இருந்தார், ஸோ அதை பற்றின விஷயங்கள். அப்புறம் வந்து கமல் வந்து அவருடைய நண்பர்களுக்கு வந்து ஒரு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வெளியில் தெரியாமல் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த பயனடைஞ்சவங்க வெளியில் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கே தவிர கமல் என்றைக்குமே நான் இதை பண்ணேன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. எந்த காலகட்டத்திலுமே அவர் அதை வந்து வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்த ஒரு விஷயம். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். படப்பிடிப்புக்காக கமல் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் அவருடைய தாயார் காலமானார். இயக்குனர் எஸ்பி முத்துராமனோட டைரக்ஷனில் வந்து கமல் வந்து அப்போ ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். படப்பிடிப்புக்காக செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, அங்கே போயிருந்தார் கமல். இந்த சமயத்தில் வந்து கமலுடைய தாயார் ராஜலட்சுமி அம்மையார் வந்து சென்னையில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி சில முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து சிகிச்சைக்கு பின்னாடி குணமாகி நல்லா இருந்தாங்க. இந்த முறை ஹார்ட் அட்டாக் வந்து அவர்கள் காலமானார்கள். ஹார்ட் அட்டாக் அப்படின்ன உடனே இமீடியட்டாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே வந்து சிகிச்சை பலனின்றி ராஜலட்சுமி அம்மையார் வந்து காலமானார். இப்போ வந்து நமக்கு செல்ஃபோன் இருக்குது, உடனே ஏதாவது ஒன்றுனா இமீடியட்டாக நம்ம கூப்பிட முடியுது, மெசேஜ் அனுப்ப முடியுது, உடனே தொடர்பு கொள்ள முடியுது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து செல்ஃபோன் கிடையாது, அதனால் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி கமலை ரீச் பண்ண முடியலை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ அவங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ காரை அனுப்பிச்சாங்க கமலை போய் கூட்டு வர சொல்லி. அப்போ அவங்க போய் கமலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருங்க, கமலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆச்சு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கமலை இமீடியட்டாக கூப்பிட்டு வராங்க. படப்பிடிப்பை ரத்து பண்ணிவிட்டு உடனே பதற்றத்தோட கமல் வந்து காரில் ஏறி உட்கார்ந்தார். கார் கொஞ்சம் தூரம் போன உடனே டிரைவர் சொல்லிட்டாரு, இது மாதிரி அம்மா காலமாயிட்டாங்க அப்படின்னு. ஒன்று கமல் வந்து துயரத்தோட உச்சிக்கே சென்று உறைந்து போய் உட்கார்ந்துட்டார். சிறு வயதிலிருந்து கமல் எதற்காவது அழுதால் அவருடைய தாயார் அழக்கூடாது, அழுகையை முழுங்கு என்று சொல்வார். அதனால் இந்த செய்தி கேட்டவுடன் கமல் அழவே இல்லை. அவரை வீட்டுக்கு போகும் வரை அவர் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட விழவில்லை. அவர் தனது தாயாருடைய தகனம் முடியும் வரை அவர் அழவே இல்லை. இதற்கிடையில் மனைவி இறந்த செய்தி கேட்டு பரமக்குடியிலிருந்து கமலின் தந்தையார் ஸ்ரீனிவாசன் சென்னைக்கு வந்தார். அவர் வீட்டு வாசற்படியில் வரும்போதே கால்கள் பின்னிக்கொண்டு தள்ளாடினார். அவரை கமல்தான் தாங்கி அழைத்து கொண்டு அம்மாவின் உடல் அருகே கொண்டு போய் சேர்த்தார். கமலுடைய தாயாரோட இறுதி ஊர்வலத்தில் ஆர்சி சக்தியும் கலந்துக்கிட்டாரு. ஆர்சி சக்தியும் தான் பிள்ளையாக தான் கமலுடைய அம்மா அவர்கள் நினைத்தார்கள். அதனால் வந்து அவங்க மேலே அவருக்கு மரியாதை உண்டு. அந்த நாலு பேர் சுமக்கிற ஒரு ஆளாக வந்து ஆர்சி சக்தி வந்து கமலுடைய தாயாருடைய சவத்தை வந்து அவர் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு போனார். அது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமல் வந்து அவருடைய தந்தையார்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்பா இப்போ நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் என்னோடய இருந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சொந்த மகனாக இருந்தால் கூட நான் வந்து மற்றவர்களோட ஆதரவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டு கமலுடைய தந்தையார் அவர்கள் பரமக்குடிக்கே கிளம்பி போயிட்டார். அடுத்ததாக இயக்குனர் ஜி என் ரங்கராஜனை வந்து கமல் வந்து அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா ஜி என் ரங்கராஜன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக எஸ்பி முத்துராமனோட ஏவிஎம்லேயே இருந்தவர். அதாவது களத்தூர் கண்ணம்மா காலத்துலேருந்து கமல் அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ அவர் வீடு அடமானத்தில் இருக்குது, ஒரு சிக்கலில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே கமல் என்ன பண்ணார், இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஜி என் ரங்கராஜனுக்காக ஒரு படம் நடித்து கொடுத்தாரு. அதுவும் என்ன சொன்னார்னா, இந்த படத்துக்கு எனக்கு சம்பளமே வேண்டாம்,
இதை ஒரு நல்ல விளக்கி விற்று வர்றதை வச்சு நீங்கள் வந்து வீட்டை மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து கால் ஷீட் கொடுத்தாரு. அவர் மட்டும் சம்பளம் வாங்காமல் நடிக்கலை, அவர் வந்து அவருக்கு வேண்டிய நடிகர்கள் அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் இந்த படத்தில் வந்து இது மாதிரி அண்ணாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதில் சில நடிகர்கள் ஒத்துழைச்சி சம்பளம் வாங்காமே நடித்தாங்க. சகலகலா வல்லவன் மாபெரும் வெற்றி படமாக அமைகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹிந்தியில் வந்து ஏத்தோ கமால் ஹோகையா அந்த படமும் பெரிய ஹிட்டு, சில்வர் ஜூப்ளி ஓடுது. அதே மாதிரி சனம் தெரி கசம், இப்படி ஒரே வருஷத்தில் பல வெள்ளி விழா படங்களை கொடுத்து பல கதாநாயகர்களோட வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருந்தார் கமல். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஜிஎன் ரங்கராஜன் வந்து ஃபுல்லாக புதுமுகங்களை போடுறாரு. புதுமுகங்களை போட்டு அவர் ராணி தெனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ராணி தெனின்னு படம் எடுக்கிறாரு. படத்தை வந்து ஜிஎன் ரங்கராஜன் வந்து விநியோகஸ்தர்களை கூப்பிட்டு போட்டு காமிக்கிறாரு. அதை பார்த்த விநியோகஸ்தர்கள்லாம் படத்தில் ஸ்டார் வேல்யூவே இல்லை, நாங்கள் இந்த படத்தை விலைக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வியாபாரமாகாமல் சிக்கலில் கிடக்கு ராணி தெனி. அப்போ கமல் என்ன பண்ணுறாருன்னா, கமல் காதுக்கு இந்த செய்தி போகுது, அவருக்கு வேண்டி அவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் டைரக்டருக்கு இப்படி நிலைமை சிக்கலாக இருக்குது அப்படின்னு காதில் போட்டோடனே அவர் ஜிஎன் ரங்கராஜனை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னென்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிக்கல், உங்கள் படம் வியாபாரம் ஆலைன்னா என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கூப்பிட்டு, அந்த படத்தில் அவர் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சு தரேன்னு சொல்லி அவர் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கதையமைப்பை செய்ய அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர் ஸ்கிரிப்டை இந்த மாதிரி பண்ணால் நான் படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும், கெஸ்ட் ரோல் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் இந்த படம் வியாபாரமாகும், அவங்க ஸ்டார் வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க, உங்களுக்காக நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் ராணி தேனி படத்தில் நடித்து கொடுக்குறாரு. கமல் வந்து ராணி தேனி படத்தில் வந்து 3 நாள் தான் கால் ஷீட் கொடுத்தாரு. 3 நாளில் 3000 அடி படப்பிடிப்பு நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு இதுவும் உண்டு, ஒரு பாடல் காட்சியும் உண்டு. அந்த குடிகார டோபி ரோலில் பண்ணியிருப்பார், ஒரு பாடல் காட்சியும் உண்டு. அந்த படத்தை வந்து எந்தெந்த இடத்துலலாம் இந்த காட்சிகளை சேர்க்கணுங்கிற ஐடியாவும் கொடுத்தாரு. ஸோ இதை பார்த்தா யாருமே கமல் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு நம்ப மாட்டாங்க. படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்சி அமைப்பு இருந்தது. ஸோ இதை பார்த்தோடனே விநியோகஸ்தரெல்லாம் போட்டி போட்டுட்டு நீ நான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கமல் நடித்ததுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி எந்தெந்த விநியோகஸ்தர்கள்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஏரியா வாரியாக போட்டி போட்டு நீ நான் வாங்கிட்டு போயிட்டாங்க கமல் நடித்ததுக்கப்புறம். படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவு ஓடலைன்னா கூட நான் போட்ட காசை விட எனக்கு லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜிஎன் ரங்கராஜன் நிகழ்ச்சியோடு சொல்கிறாரு. அந்த 3 நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. ஸோ நான் அப்போ வந்து அதுக்கு சம்பளம் பேசலை, படம் வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். படம் வியாபாரமாகி நான் வந்து கூட விலைக்கு விற்றதுக்கப்புறம் அவர்கிட்ட அதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா, நான் வந்து கமல்கிட்ட கேட்டேன், தம்பி உங்களோட ஒத்துழைப்பால் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இல்லைன்னா ரிலீஸே ஆயிருக்காது, நான் உங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் தரணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ கமல் ஒரு முறை முறைச்சாரு, நான் உங்கள்கிட்ட சம்பளம் கேட்டேனா, போய் வேறு வேலையை பாருங்கண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. கமல் வந்து சம்பளம் வாங்காமல் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததால் அந்த ராணி தேனி வந்து கொட்டாமல் என்னை காப்பாற்றுகிறது கமல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜிஎன் ரங்கராஜன். ஜிஎன் ரங்கராஜன் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வேண்டியவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றுனா உடனே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த கமலுடைய உயர்ந்த உள்ளத்தால் தான் அன்றைக்கி நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஜிஎன் ரங்கராஜன். இதற்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நான் அதுக்கு முன்னாடி வேறு சில படங்கள் எடுத்தப்ப அதற்காக வந்து வீட்டு அடமானம் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ வீட்டு அடமானம் வச்சுருந்தேன். அப்போ வந்து கமல்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார்னா, ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார், ஒரு அவுட்லைன், இந்த மாதிரி ஒரு கறிக்கடை வச்சுருக்கிற ஆள், அவன் வந்து இந்த மாதிரி இந்த வாயில் வெத்தலை போட்டு இப்படி மெட்ராஸ் பாஷா பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர், அதை சுற்றி நீங்கள் வேறு இதெல்லாம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 3 நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இது நல்லா அந்த கேரக்டர் ஷேப் ஆகி நல்லா வந்தோடனே இன்னொரு 3 நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஈர்ப்பு வந்ததுனால 10 நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. ஸோ மொத்தமாக 20 நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. ஸோ இதுலேயும் என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கல, சம்பளம்லாம் கேட்கல. அப்போ வந்து அவர் கேட்டார், என்னென்னா படம் நல்லா விலைக்கு வியாபாரமாக இருக்குது, இதில் நீங்கள் முன்னாடி வாங்கின கடனெல்லாம் அடைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டார். அடைச்சிடலாம் அப்படின்னோடனே அதே மாதிரி அவர் வந்து அவருடைய நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை அடமானம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு, இனிமேல் நீ வீட்டை எந்த காலகட்டத்திலையும் அடமானம் வைக்க மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து என் கையில் கொடுத்து அவர் வந்து சொன்ன உடனே நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். இதற்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வந்து பேர் வைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. மகராசனில் கமல் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தாரு. அந்த படத்தை வந்து குறுகிய காலத்தில் எடுத்து முடித்தோம்.
அவர் 20 நாள் கால் ஷீட்டும் கொடுத்து குறுகிய காலத்தில் இரவு பகலாக ஷூட்டிங் நடத்தி முடித்தோம். நல்ல விலைக்கு படத்தை விற்றோம், நல்ல லாபம் கிடச்சிது மகராசன் படத்தில் நடித்ததுனால. ஸோ மகராசன் எடுத்ததுனால அதுக்கு முன்னாடி உள்ள கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சி அடமான வச்ச வீட்டையும் எனக்கு மீட்டு கொடுத்தார் கமல். இப்படி அன்றைக்கு கமல் மீட்டு தந்த அந்த இல்லத்திற்கு கமல் இல்லம் என்று பெயர் வைத்தேன். கமல் மீட்டு தந்த இல்லத்திற்கு கமல் இல்லம் என்று பெயர் வைப்பது தானே சரி. நான் என்னுடைய சந்ததிகளோ வரலாறோ இதை மறக்கக்கூடாது என்பதற்காக அதற்கு கமல் இல்லம் என்றே பெயர் வைத்தேன். தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு சிரமம் அப்படின்னா கமல் உடனடியாக உதவக்கூடியவர், சம்பளமே வாங்காமல் என்னுடைய வீட்டை மீட்டு கொடுத்தார் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் ஜி என் ரங்கராஜன்.